go. Hi viewers, Maravin. In the video, lift. படம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு ஷேர் கூட எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்து நிற்கும். அண்ட் இப்போ வினீத் வரப்பிரசாத் இயக்கத்தில் கவின் அம்ரிதா ஐயர் இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த லிஃப்ட். எனக்கு அம்ரிதா அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டோன்னே எங்கள் நாட்டில் இருக்க ஒரு ஊதி பற்றி பேர் தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் கொஞ்சம் சிரிச்சினேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் அதில் நான் பார்க்கல. சிடி கடைக்கு போயிட்டு படத்தை வாங்கி பாருங்கள். ஏன்னா படம் வந்துருச்சு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி இன்னொரு இடத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வராரு. அந்த நைட் அவருக்கு என்ன நடந்துச்சு, அதாவது சில அமானுஷ்ய விடயங்கள் அங்கே நடக்குது. இந்த படத்தில் இவரோட இந்த ஹீரோயினும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் பொதுவாகவே ப்ளஸ்னு எடுத்தால் ஒரு படத்தில் நடித்த நடிகை நடிகையை சொல்லுவோம். இந்த படத்துலையும் நடிகன் நடிகையெல்லாம் நல்லா தான் நடித்து வந்துட்டு போயிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம கவி. இவர் வந்து ரொம்ப அலட்டலான நடிப்பெல்லாம் காட்டாமல் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நடிகை அம்ரிதா ஊதிபத்தி பேர் தான் எனக்கு ஞாபகம் வருது. இவங்க பேரை கேட்டுனே இவங்களும் நல்லா நடித்து வந்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி படங்களுக்கு சினிமோட்ராஃபி ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக வந்து நிற்கும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு லிஃப்ட்டு, அதோட ஒரு பில்டிங், இதுலக்கே தான் படம் சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்கு. அண்ட் சினிமோட்ராஃபருக்கு அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே இதை எப்படி புதுமையாக காட்டணும் அப்படின்ற வேலை தான் சினிமோட்ராஃபி வேலை. ஸோ அதையும் அவரை நல்லா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. சவுண்ட் டிசைனிங், இந்த படத்தில் பேய், ஒரு பேய் படம் தான் இது. பேய் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டாமல் சவுண்ட் மூலமாகவே ஒரு பரபரப்பை எங்களுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த படம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு லென்த்தாக போய்கிருக்கு. நடுவில் கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லக் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ஒரு வேலை தான், ஓடுறது ஓடுறது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அதோட கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காண்பிட்டு கொஞ்சம் ஓடிட்டு அப்படி தான் ஜாலியாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அண்டு இந்த படத்தில் ரெண்டாவது மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். இந்த பேயெல்லாம் இவங்களை சும்மா வந்து பயன்படுத்திக்கிருக்கும். அது கடைசியில் பார்த்தா ஏன் இவங்களை பயன்படுத்தி அப்படின்னு எனக்கு தெரியலை. சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து சரி கொஞ்சம் சினிமா அறிவை வளர்த்துக்கிட்டேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100/65. ஸோ அந்தளவு ஓரளவு நல்ல படமாக தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த படம்லாம் பார்க்க போயிறேன், என் சிவகுமாரின் சபதம்லாம் இதை முதல்ல பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை பார்த்து எவ்வளோ மொக்க படம் தெரியும். இதோட நான் வேலையை முடிச்சுக்கிறேன். இந்த ரெண்டு படம் தான் நான் பார்த்தேன். இன்னும் சில படங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த படங்களை பார்த்துட்டு நாளைக்கு இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ரிவ்யூவை கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்.